பொருளாதாரத்தை மேம்படுத்த மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்ததால் சொந்த கட்சியினர் கடும் எதிர்ப்பை அடுத்து பிரித்தானிய பிரதமர் லிஸ்ட்ரஸ் 45 நாட்களில் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அடுத்த வாரத்துக்குள் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். ஐரோப்பிய நாடான பிரித்தானியாவின் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் கடந்த ஜூலை மாதம் தன் பதவியை ராஜினாமா செய்தார். ஆளும் பழமைவாத கட்சியின் தலைவராக இருப்பவரே பிரதமராக பதவியேற்க முடியும். அதன்படி கட்சியின் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடந்தது. இதில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் லிஸ்ட்ரஸ் இந்திய வம்சாவளியான முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக் போட்டியிட்டார்கள். இதில் வென்று நாட்டின் மூன்றாவது பெண் பிரதமராக லிஸ்ட்ரஸ் பதவியேற்றார். அவர் பதவியேற்ற சில நாட்களில் பிரித்தானிய ராணி இரண்டாம் எலிசபெத் மரணம் அடைந்தார். இரங்கல் நிகழ்ச்சிகள், இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகளால் பிரதமர் லிஸ்ட்ரஸ் பெரிய அளவில் எந்த பணிகளையும் செய்ய முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இடைக்கால வரவு செலவு திட்டம் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தலைவர் பதவிக்கான தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு வரி சலுகைகள் இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்றன. ஆனால் இது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பங்குச்சந்தை சரிவு போன்றவற்றால் பிரித்தானியாவின் பொருளாதாரம் மந்தநிலைக்கு தள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஹவாசி குவார்த்தேங் நிதி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு புதிய நிதி அமைச்சராக ஜெர்மிகன் நியமிக்கப்பட்டார். இடைக்கால வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்ட அனைத்து வரி சலுகையையும் ஹன் ரத்து செய்து அறிவித்தார். இது புதிய சர்ச்சை ஏற்படுத்தியது. இது பிரதமர் லிஸ்ட்ரஸுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய வம்சாவளியான உள்துறை அமைச்சர் சுயல்லா பிரவர்மேன் தன் பதவியை ராஜினாமா செய்தார். இது பிரதமர் லிஸ்ட்ரஸுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் லிஸ்ட்ரஸ் நேற்று கூறியதாவது, கட்சியின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நிறைவேற்றுவதில் நான் தவறிவிட்டேன். இந்த நிலையில் என் பதவியை தொடர விரும்பவில்லை. இது குறித்து மன்னர் மூன்றாம் சார்ஸை சந்தித்து என் முடிவை தெரிவித்தேன். மேலும் கட்சியின் தலைவர் தேர்தலை நடத்தும் பிரிவின் தலைவர் சரக்ரகாம் பாட்டியும் சந்தித்து பேசினேன். நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதிய தலைவரை அடுத்த வார இறுதிக்குள் தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டேன். புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை இந்த பதவியில் இருப்பேன் என அவர் கூறியுள்ளார். கட்சியில் ஏற்பட்ட குழப்பத்தால் 45 நாட்களில் தன் பதவியிலிருந்து விலகும் சூழ்நிலை லிஸ்ட்ரஸுக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதிலும் பல குழப்பங்கள் உள்ளன. கட்சித் தலைவர் தேர்தலில் லிஸ்ட்ரஸிடம் தோல்வியடைந்த ரிஷி சுனக்கை தலைவராக தேர்ந்தெடுக்க பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். பழமைவாத கட்சியை சேர்ந்தவரும் நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகியவருமான சுயல்லா பிரவர்மேன் பெயரும் பிரதமர் பதவிக்கு கூறப்படுகிறது. இதற்கிடையே போரிஸ் ஜான்சனை மீண்டும் தலைவராக்கும்படி அவருடைய ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு புதிதாக தேர்தலை நடத்தும்படி எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.